மக்களே, சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகி போயிட்டுருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நடிகருடன் மகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நடிகையுடன் அந்தரங்க புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு ரொம்பவே சாக் கொடுத்துருக்காரு. அந்த நடிகர் யாருன்னு வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க அந்த நடிகர் யாருன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மது போதையில் பிரபல நடிகையுடன் சுற்றி திரியும் துருவ விக்ரம், விக்ரம் மகனின் லீலைகள் அம்பலம். தமிழ் சினிமாவில் மாஸ் நடிகராக இருக்கும் விக்ரமின் மகன் தான் துருவ விக்ரம். தற்போது படங்களில் நடித்து வருகிறார். இவர் 2019 வெளியான ஆதித்யா வர்மா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். இந்த படத்திற்கு ரசிகர்கள் கலவையான விமர்சனம் கொடுத்தார்கள். இதையடுத்து விக்ரம் நடிப்பில் உருவான மகான் படத்தில் மிரட்டல் வில்லனாக நடித்திருந்தார். இதன் பின்னர் துருவ விக்ரம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஆதித்யா வர்மா படத்தில் ஹீரோனியாக நடித்த மணிதா சாந்துடன் ஆதித்யா வர்மா நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இருவரும் மது அறிந்துவிட்டு உல்லாசமாக சுற்றி திரிவதாக பிரபல பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் இவர் கூறிய செய்தியானது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. துருவ விக்ரம் ரசிகர்களாக ரொம்பவே அப்செட் ஆகி போயிருக்காங்க. என்ன நம்ம துருவ விக்ரம் பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் மீது கடும் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரசிகர்கள் நடிகர்கள் நடிகைகளின் பற்றி பார்த்தீங்கன்னா அந்தரங்க வீடியோவை பற்றி தனது யூடியூப் சேனல் மூலம் வெளியிட்டு அதை சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஆதாயம் தேடுறது தான் நம்ம பைல்வான் ராவ் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சினிமா பிரபலங்களை பற்றி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பதிலை சொல்லிட்டே வர்றதுனால இவர் மீது அதிக கடும் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காங்க நடிகைகளை. இவர் சொல்கிற விஷயம் எல்லாமே ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று ரசிகர்களும் நம்பி வர்றாங்க. அந்த அளவுக்கு இவர் ஆதாரத்துடன் வெளியிடுவதால் ரசிகர்கள் கொஞ்சம் குழப்பி போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ துருவ விக்ரம் அவர்கள் பற்றி சொன்ன செய்தியானது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இவருக்கு கடும் விமர்சனம் எழுந்து வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.